ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஒரு ஜாப் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஜாபோட எக்ஸாம் ஸ்டேட்டஸு ப்ளஸ் அதோடைய அடிஷ்னல் என்ன அப்படி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட ஒரு குட் நியூஸ் இருக்குது, அது என்னங்கிறதையும் பார்ப்போம். இப்போ அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா டிஎன்இபியில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஜாப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்னென்ன ஜாப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, அது மாதிரி ஃபீல்டு அசிஸ்டன்ட், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், இந்த மாதிரி நிறைய போஸ்ட் 50,000 மேலே வந்து வேக்கன்ட் இருக்குது. ஸோ அதுக்கான அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது போக பார்த்தீங்கன்னா 2020லையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஒரு 600 போஸ்ட்டு, அதே மாதிரி வந்து அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு ப்ளஸ் ஜூனியர் அசிஸ்டன்ட் 500, இந்த மாதிரி வந்து என்னென்னா நிறைய இருந்துச்சு. அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏற்கனவே அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ 2020ல் வந்து நிறையா பேர் அப்ளை பண்ணியிருந்தீங்க. ஆனால் கொரோனாவோட இந்த இதனால பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா வந்து எக்ஸாம் எதுவுமே கண்டக்ட் பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து என்னென்னா 2900 வந்து கள உதவியாளர் பதிவு தேர்வு செய்கிறதுக்கு நடப்பாண்டுலையும் அதாவது 2021லையும் பார்த்தீங்கன்னா வந்து அப்ளிகேஷன்ஸை வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா தேர்வு எதுவுமே கண்டக்ட் பண்ணவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா மறுபடியும் கொரோனாவோட இது வந்துச்சு. மே மாதம் எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க, கொரோனாவோட இது வந்துச்சு. ஸோ அதனால் அதுவும் கண்டக்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பார்த்தா ஆட்சியோட மாற்றமும், தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. ஸோ அதனால் இது எல்லாமே இதனால் வந்து என்னென்னா எக்ஸாம்ங்கிறது ஒன்றும் மே மாதம் கண்டக்ட் பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுனால வந்து என்னென்னா புதுசாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. ஸோ புதிய அறிவிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ புதிய அறிவிப்பு வெளியிட்டு வந்து ஆட்களை தேர்வு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி டிஎன்இபி வந்து முடிவு செஞ்சிருக்கு. அதாவது புதிய அறிவிப்பு அப்படின்னு சொன்னோன்னா எல்லா அறிவிப்பையுமே வந்து கேன்சல் பண்ணிட்டு மொத்தமா புதிய அறிவிப்பு அனௌன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இல்லை ஏற்கனவே இருக்கிறதோட அடிஷ்னல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனா அவங்க அந்த மாதிரி இதுலையுமே வந்து ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணல. நியூஸ்ல போட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா புதிய அறிவிப்பு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ புதிய அறிவிப்புனா இதுக்கு முன்னால் அப்ளை பண்ணவங்களோட இதையும் சேர்த்து இருக்கலாம், இல்ல அதோட வந்து அடிஷனலாகவும் இது பண்ணிக்கலாம். ஸோ மேக்சிமம் பார்த்தா எப்படினாலுமே வந்து புதுசாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை செக் பண்ணுங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல புதுசாக அனௌன்ஸ் பண்ற அந்த நோட்டிபிகேஷனை வந்து ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க எக்ஸாம் எழுத முடியுமா முடியாதா, இல்ல புதுசாக வந்து அப்ளை பண்ணணுமா இல்லையா அப்படிங்கிறத வந்து ஒரு தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நீங்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிச்சு பார்த்து நான் ஏற்கனவே அப்ளை பண்ணிட்டேன் அதனால வந்து என்னால எக்ஸாம் புதுசா அப்ளை பண்ண தேவையில்லை அப்படிங்கறதெல்லாம் டிசைட் பண்ணாங்க. அப்பப்ப அப்டு டேட்ல இருக்க நம்மளுடைய சேனல்ல ஃபுல்லா அப்டேட் பண்ணுவோம். சோ அதனால புது அறிவிப்பு வரும்னு சொல்லியிருக்காங்க. மின்சார வாரியம் முடிவு செஞ்சிருக்காங்க. சோ புது அறிவிப்பு அப்படிங்கறதுனால இன்னும் 1 or 2 months பாத்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ஜாப் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சோ புது அறிவிப்பு வர்றதுனால வந்து பிளஸ் இப்ப கரண்ட்லயும் பார்த்தா நிறைய காலி பணியிடங்கள் நிறைய அதிகரிச்சிருச்சு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா வேக்கன்ட் அப்படிங்கிறது டிஎன்இபியில வந்து பல்காக இருக்குது. ஸோ இந்த பல்க் இந்த மொத்தத்துக்கும் சேர்த்து புதிய அறிவிப்பு வெளியிடுறதுக்கு தான் அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால பழைய அறிவிப்பை வச்சுக்கிட்டு நான் அப்ளை பண்ணிட்டேன் அப்படிங்கறது யாரும் நினைக்க வேண்டாம். புது அறிவிப்பு நியூ நோட்டிபிகேஷனையும் செக் பண்ணுங்க, அப்ளை பண்ணணுமா என்னங்கிறது. நிறைய பேர் வந்து இபி அந்த டிஎன்இபி எக்ஸாம் எப்போ வரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ மறுபடியும் வந்து புது நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு திரும்பியும் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டிஎன்இபிக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நிறைய இதுக்கு முன்னே வந்து நிறைய டிஎன்இபிலாம் வந்து என்னன்னா எக்ஸாம் வந்து ப்ராப்பராக நடக்கலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அப்படி இருக்காது. இப்போ புது கவர்மெண்ட்டு, ஸோ ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ ஈஸியாக வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எலக்ட்ரிக்கல், சிவில் இன்ஜினியர் இவங்களுக்குலாம் நல்ல வாய்ப்பு இருக்கு. ஸோ அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், ஸோ யார் இதெல்லாமே வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்தராக வந்து அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.